செல்வராஜா அப்படிங்கிற நேயர் யூடியூப்ல கேட்டிருக்கீங்க. செல்வராஜா, சைக்கிள் பிஎம்டபிள்யூ கார்ல வருவாங்கன்னு கடித்து சொல்லும் குருஜி ஐயா, ஒரு குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து இது அம்மா அப்பா யாருடைய செல்லம், ஒரு குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து இது அம்மா அப்பா யாருடைய செல்லம், யாருடைய கேரக்டர் அந்த குழந்தையிடம் மேலோங்கி இருக்கும், பதிலளித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வித்தியாசமான கேள்வி, ஒரு குழந்தை யாருடைய செல்லமாக இருக்கும், யாருடைய கேரக்டர், அம்மா அப்பா யாருடைய கேரக்டர் அந்த குழந்தைகிட்ட இருக்கும், இது வந்து ஒரு ஒரு முக்கியமான காரகத்துவம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படின்றதுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்போ அம்மா அப்பா அப்படின்னாலே நீங்கள் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை விட டக்குன்னு முன்னாடி உங்களுடைய மனம் சிந்திக்கிறது சூரியனையும் சந்திரனையும் தான். சில இப்போ போன கோயம்புத்தூர் இதில் கூட, கோயம்புத்தூர் கோவை மாநாட்டில் அந்த மந்திராச்சலம் நடத்தினார்ல, அந்த கோயம்புத்தூர் மாநாட்டில் நேர்காணலில் கூட இதை நான் கேட்டேன். அந்த ரிஷப லக்ன ரிஷப ராசியை பற்றி கேட்டேன். அப்போ வந்து இதே மாதிரியான ஒரு கேள்வி வந்தது. அப்போ அந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே அம்மானு சொன்னோன்னா மனம் நெகிழும் தன்மை உள்ளவர்கள், அவங்க வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அம்மா ரிஷபராசிக்காரங்க யாருமே எல்லாருமே கை தூக்குங்கன்னு ஒரு ஏழு எட்டு பேர் கை தூக்குனாங்க. எல்லாருமே எழுந்துருச்சுன்னு அதில் வந்து சொன்னார். அம்மா எல்லாருமே ஒருத்தர் மட்டும் சொன்னார் எனக்கு அம்மானாலே பிடிக்காதுன்னாரு. அப்போ டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சந்திரன ராகம் சேர்ந்துருக்குன்னு ஆமான்னு அப்படியே அசந்து போய் நின்னார். ஆமாம், எனக்கு ரிஷபராசி ஆனால் சந்திரன் ராகு சேர்க்கை அப்படின்னார். ஆக ஒரு குழந்தை அம்மாவின் மேல் அதிகமான பாசம் இருக்குமா, அப்பாவின் மேல் அதிக பாசம் இருக்குமா? முதலில் காரகனாகிய சந்திரன் சூரியன் இது ரெண்டு பேரில் யாருன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான அம்மா அப்பா செல்லம் அமைப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா இவன் அம்மா பிள்ளையாகவே இருக்கிறான், சில பேர் அப்பாவுக்கு அவனுக்கு ஆகவே இல்லை. சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், முதல்ல காரகம் அப்புறம் ஆதிபத்தியம். ரிஷபராசிக்காரனும் கடகராசிக்காரனும் சந்திரன் பாதிக்கப்படாத வகையில் இருக்கும்போது சரியான அம்மா பிள்ளையா இருப்பான். சரி, அடுத்து சந்திரன் அதிக வலுவுள்ள இடங்கள்ல இருக்கும்போது, ஏன் இந்த கடகத்திலே ரிஷபத்திலே அவர் ஆட்சி உச்சமாகிறார், சந்திரன் பௌர்ணமிக்கு போய்கொண்டிருக்கின்ற நிலையில், பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது பிறந்தவன் பங்கமற்ற பௌர்ணமி சந்திரன். இப்ப அதுல வந்து மறுபடியும் ராகு கேதுக்கள் சனி சம்பந்தம் வந்துடக்கூடாது. இப்போ ஒளி அளவுகளுக்காக தான் அந்த சுபத்துவன்றதை இப்போ நான் சொல்கிற இதே இதில், அதே ரிஷபராசியில் சனியோ ராகுவோ சேர்ந்திருக்கும் அமைப்பில் அம்மாவின் மேல் பாசம் இருக்காது. ஆக ஒரு விஷயத்தை ஒளியின் அளவாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் உச்சம், அவர் வளர்கிறே சந்திரன், அம்மா அவனை கட்டிக்க போகிற பொண்டாட்டி பாவம், எதுக்கெடுத்தாலும் அம்மா பேச்சு அம்மா 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 அம்மாமான் தான் கிடப்பான். அம்மா பிள்ளைன்னு சரியான அம்மா பிள்ளையாக இருப்பான். நீங்கள் இதில் நான்காம் அதிபதியும் வரும்போது மிதுன லக்னம் ரிஷபராசி, நான்காம் அதிபதி உச்சம் புதன் இருக்கிறாரு, அவரும் கெட்டு போகவில்லை. அங்கே வந்து இதாக இருக்கிறாரு சந்திரன் அதி இதாக இருக்கிறாரு. நிச்சயமாக அவனை கல்யாணம் பண்ணிக்கு வர வந்து வருத்து இது பண்ணுவான். ஏயா இப்படி இருந்துட்டு என்னையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பேசாது, அம்மாவை கட்டிக்கிட்டே அழ வேண்டியதனையான்ருப்பான். இந்த அமைப்பு முதலில் காரகம் சந்திரன் வளர்புரை சந்திரனாகி கடகம் சிம்மம் கடகம் ரிஷபத்தில் இருக்கும்போது அவர் அம்மா பிள்ளையா இருப்பார். சரி, சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது, சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது, சந்திரன் நீசமாகி ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார், அம்மா பிள்ளையும் எதிரியா இருப்பாங்க. அம்மான் பிள்ளைனாலே பெத்த தாயே பிள்ளையே இருப்பான். அங்கேயே நான்காம் அதிபதியும் கெட்டு விட்டார். நீங்க என்ன கேட்குறீங்க, அம்மா அப்பா செல்லம் யாரோடது? இதுல ஏற்ற தாழ்வு, சூரியன் வலுத்திருக்கிறாரா சந்திரன் வலுத்திருக்கிறாரா, இதுதான் பிரச்சனை. அந்த உளி அளவுகளைத்தான் நான் சொல்றேன். சரி, கடகராசி சிம்மத்தில் சூரியன் இருக்கிறார், அப்ப அம்மா அப்பா செல்லம்னா இதுல யார் கூடுதலாக? இந்த படிநிலையை சொல்கிறதாங்க சுபத்துவம் சுற்றுமுகளுடைய ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அம்மா அப்பாவுடைய செல்லம் சார் ரிஷப ராசியாக இருக்குது, அதே மாதிரி சூரியனும் உச்சமாக இருக்கிறார் சார். அன்றைக்கு வந்து நம்ம அந்த அக்ஷய திரிதி நாள், சுக்கரனும் உச்சம் சூரியன் உச்சம் எல்லாம் உச்சமாக இருக்குது, சந்திரன் சூரியன் எல்லாம் உச்சமாக இருக்குது. அப்போது அங்கே ஏதாவது ஒரு கிரகம் யாருடைய இதில் குறைவாக இருக்கிறார், அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும், கூடுதலாக யாரை பிடிக்கும், இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமான்னு கேட்குற மாதிரி அங்கேயும் நீங்கள் அந்த ஒளி அளவுகளைத்தான் நீங்கள் எடுக்கணும். சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டால், சூரியனை சனி பார்த்தால், ஒன்பதாம் அதிபதியும் பலவீனமாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும், தகப்பனுக்கும் இவருக்கும் முரண்பாடுகள் இருக்கும். சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் இவர் தகப்பன் பேச்சை கேட்கவே மாட்டார். இவருக்கு அவர் நல்ல தகப்பன் இல்லை, அவருக்கு இவர் நல்ல மகன் இல்லை. சரி, நான் அறிந்த ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் இருவரையும் குரு பார்த்திருப்பார், அல்லது அங்கே உள்ளேயே சுக்கரன் இருப்பார்.
சுபத்துவம் பாபத்துவ அமைப்பில் துல்லியமான பலன் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கு, இந்த மாதிரி கலந்துகிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தின்படி நிச்சயமாக அவர்கள் குருவின் பார்வையில் இருப்பாங்க, குருவின் இணைவில் இருப்பாங்க, சுக்கரனோடு சேர்ந்திருப்பாங்க. தனித்த புதனுக்கு அவங்க ரெண்டு பேரையும் சுபத்துவப்படுத்துகிற அமைப்பு கிடையாது. அல்லது அன்றைக்கு பௌர்ணமி நாளாக இருந்தால் கூட அந்த பௌர்ணமி சந்திரன் சனியை சுபத்துவப்படுத்தி இந்த பலன் குறையும். சூரியன் வலுவோடு இருக்கும்போது அவர் தகப்பன் பிள்ளையாக இருப்பார். முரண்பாடுகளில் சுத்தமாக அம்மாவே பிடிக்காது, அப்பா மட்டும்தான் செல்லம்னு பார்த்துட்டிங்கன்னா, அம்மாவில் சந்திரனும் நான்காம் அதிபதியும் வலுவிழந்திருப்பார்கள். காரகம் ஆதிபத்தியம் இது ரெண்டுமே என்றைக்கு அதிகமான வலுவோடு இருக்கிறதோ அப்போது அந்த வலு வந்து உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். உங்களுக்கு ஆதிபத்தியத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும், காரகத்துவத்தையும் பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து இது அப்பா அம்மா யாருடைய செல்லம், யாருடைய கேரக்டர் அந்த குழந்தையிடம் மேலோங்கி இருக்கும். இதுதான் சூரியன் வலுத்திருந்து அதிக சுபத்துவமாக, சந்திரனை விட அதிக சுபத்துவமாக இருக்கும் நிலையில் அது தாயை விட தகப்பனிடம் பாசமாக இங்கே ஒன்பதாம் அதிபதியையும் மறுபடியும் கொண்டு வந்தணும். எந்த பாவகம் பாவகாதிபதி காரகாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறத சுபத்துவ அமைப்புகளோடு பார்க்க நீங்கள் எப்போது கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது இது மாதிரியான நுணுக்கமான கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல முடியும். ரிஷபராசியாக இருக்கிறார், நான்காம் அதிபதியும் உச்சமாக இருக்கிறார். அந்த ரிஷபராசிக்கு குருவின் தொடர்புகள் இருக்கிறது, அவர் நிச்சயமாக அம்மா பிள்ளை, அவருக்கு நல்ல அம்மாவும் கூட. சரி, அம்மாவே இல்லை, என்ன ஆகுது, விருச்சிக ராசியாக இருக்கும், அங்கே சனி செவ்வாயாக சேர்ந்திருக்கும், சூரியன் நீசமாக இருந்து சந்திரன் நீசமாக இருப்பார், சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருப்பார், நான்காம் அதிபதி நீசமாக இருப்பார் அல்லது நான்காம் அதிபதி ராகுவோடு இணைந்திருப்பார், தாயை வந்து சிறு வயதிலேயே இழந்திருப்பார். நல்லா பாருங்க, சிறு வயதில் தாயை இழந்தவர்கள் அனைவருக்குமே இந்த அமைப்பு இருக்கும். அதாவது என்ன அமைப்பு இருக்கும், சந்திரனும் நான்காம் அதிபதியும் கெட்டு இருப்பார்கள். இந்த கெட்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் குரு மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துலருந்து பலவீனமாகி பார்ப்பார், குரு பலவீனமாகி பார்ப்பார். அப்போ அங்கே ஸ்டெப் மதர் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் தாயினால் அவர் வளர்க்கப்படுவார் அல்லது தத்து கொடுக்கப்படுவார். தத்து கொடுக்கவருடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும். அதாவது வாழ்நாள் முழுக்க அம்மா அப்பா இல்லைன்ற நிலைமை இல்லை, அம்மா இல்லைன்ற நிலைமை இல்லை, பெற்ற தாய் இறந்து விட்டார். ஆனால் இந்த பாவகம் இந்த ஆதிபத்தியம் அடிபட்டு போய்விட்டது. ஆனால் அங்கே ஒரு பலவீனமான குரு பார்க்கும்போது தாயை இழந்த பின்னர் இன்னொரு தாய் அமைப்பு, தகப்பன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த மாவும் சித்தி வந்து நல்லபடியாக நம்ம இந்த பையனை வளர்க்குது, தன் புள்ள மாதிரியே வளர்க்குது, உண்மையான தாய் இல்லை ஆனால் தாய்க்கு நிகரான தாய். இதெல்லாம் வந்து நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருங்க இந்த மாதிரியே தத்து புத்திர அமைப்புள்ள வருவாங்க, எடுத்தவொடனே பார்த்தவொடனே அம்மாஸ்தானம் வலுவில்லாமல் இருக்கேம்மா நீங்கள் எப்படிமான்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க, ஆமாம் சிறு வயதிலே குழந்தை இறந்துட்டாங்க, அவனுக்கே தெரியாது நாம்மா இல்லைன்ட்டு, அவனுக்கே தெரியாது, ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் கசப்பாக அந்த உண்மையை ஒத்துக்க வேண்டியிருக்கு, யாருக்குமே தெரியாது, நாங்கள் பிள்ளைய கை குழந்தைகிட்டருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம், நான் தான் அம்மானு அவனுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இவ்வளவு தான் அமைப்பு. அம்மா அப்பா செல்லம் யாருடைய அதிக செல்லம், எந்த கிரகம் அதிக ஒளித்திறனோடு இருக்கிறது, எந்த கிரகம் குறைவான ஒளித்திறன். இந்த குறைவான ஒளித்திறன் அதிக ஒளித்திறன் நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தை எப்போது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியுமோ அப்போ அந்த ஜாதகத்தில். இப்போ அந்த குறைவான ஒளித்திறன் என்ன, இந்த வளர்பிறை சந்திரனை நான் 180 டிகிரியாக கணக்கு பண்ணி சொல்கிறேன், அதையும் நல்லா பாருங்கள். இப்போ மற்ற கிரகங்களை எப்படி சொல்கிறது, இதுக்கு தான் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லப்படுது. அதாவது உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருத்தல், நீச்சத்தை நோக்கி போய்கொண்டிருத்தல். இந்த உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருத்தல் நீச்சத்தை நோக்கி போய்கொண்டிருத்தல் அப்படிங்கிறதையே நான் வேறு விதமாக விஞ்ஞான ரீதியில் விளக்குவேன். பூமியை நோக்கி வந்து கொண்டிருத்தல், பூமியை நோக்கி விலகி கொண்டிருத்தல். பூமியை நோக்கி ஒரு கிரகம் வந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய ஒளி வந்து நமக்கு பூமியை நோக்கி வளர்றது தான் உச்சம், பூமியை நோக்கி விலகிறது தான் நீச்சம். இவ்வளோதான். ஜோதிடத்தில் இங்கே மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறது உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும்போது அது ஒளித்திறனை அதிகமாக அடைகிறது. சரி, பூமியை நோக்கி ஒரு கிரகம் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்வையில் அது என்ன தெரியும், பளிச்சும் தெரியும். ஏன்னா அது வந்து எல்லா கிரகங்களும் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்குகின்ற ஒளியை பிரதிபலிக்கின்றன. அப்போ ஒரு கிரகம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது நிச்சயமாக அதை வந்து பிரகாசமாக தெரியும் நம்ம கண்ணுக்கு, அதைத்தான் உச்சம்னு சொல்கிறோம். பூமியை நோக்கி விலகி அதிகபட்ச தூரத்தில் விலகி போய்கிட்டு இருந்தால் நமக்கு தெரியாது, அதைத்தான் நீச்சம்னு சொல்கிறோம். ஆக இதைத்தான் ஆரோகணம் அவரோகணம்னு சமஸ்கிருத வார்த்தை போட்டு ரொம்ப குழப்பம். இந்த சமஸ்கிருத வார்த்தைகளே பார்த்து பயந்துடாதீங்க. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து இது அம்மா அப்பா யாருடைய செல்லம், யாருடைய கேரக்டர் அந்த குழந்தையிடம் மேலோங்கி இருக்கும், சந்திரன்
சூரியனை விட வளர்த்திருக்கும் போது, நான்காம் அதிபதி 9ஆம் அதிபதியை விட வளர்த்திருக்கும் போது, சுபத்துவமாக இருக்கும் பொழுது அக்குழந்தை தாயிடம் அதிக பாசமாக இருக்கும். இதே அமைப்பில் சூரியன் அதிகமாக சுபத்துவமாகி, அதாவது சனி கூட சேராங்க, சந்திரனை விட அதிகமான சுபத்துவத்தை அடைந்து, நான்காம் அதிபதியை விட 9ஆம் அதிபதி அதிக சுபத்துவமாக இருந்தால் தகப்பன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், தகப்பனுடைய வழிகாட்டுதல் இருக்கும். இப்போ இதையே வேறு விதமாக சொல்லிவிட்டால், இருவரும் நல்ல தாய் தகப்பனாக இருப்பார்கள். சரி, நல்ல தாய் தகப்பன் இல்லை, நல்ல தாய் தகப்பனே தாய் தகப்பனே இல்லை, நான்காம் அதிபதி சுத்தமாக பாவத்துவம் பெற்று கெட்டு பலவீனமாகி நீச்சமாகி சந்திரனும் ஒளி இழந்து கிரகணமாகி எல்லா அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு தாய் இருக்க மாட்டார். 9ஆம் அதிபதியும், அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் மிதுன லக்ன ஜாதகம், 9ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் சனி ஏதோ இந்த மாதிரியான 9ஆம் பாவகம் இருந்து கேது தசை வரும்போது தாப்பனார் இருக்க மாட்டாருமான்னு, இப்போ தாப்பனார் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதில் 1000 அர்த்தங்கள் இருந்தது. அதாவது தாப்பனாருடைய ஜாதகம் இருக்காமான்னு கேட்டேன், தாப்பனார் இருக்க மாட்டார்னா எப்படிப்பட்ட அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தாப்பனார் ஜாதகம் இன்னொன்று அருள்வாக்கு மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாது, காம்பினேஷன்ஸ் தான். தாப்பனார் இருக்க மாட்டார்னா உயிரோடு இருக்க மாட்டாரா இல்லை என்ன, அதற்கு நீங்கள் தாப்பனருடைய ஜாதகத்தை கொடுங்கம்மா, நான் அவருக்கு வந்து ஆயுள் பங்கம் இருக்கிறதா அல்லது என்ன இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னபோது, தாப்பனருடைய ஜாதகம் இல்லை, அவர் இங்கே இல்லை, தாப்பனருடைய ஜாதகத்தை எடுக்க முடியாதுன்றாங்க. தகப்பனாரை பிரிவீர்களா இழப்பீர்களான்றது தகப்பனாருடைய ஜாதகம் சம்மந்தப்பட்டது, ஆனால் தாப்பனார் கேதசையில் இல்லை அப்படின்னு தான் பலன் சொல்லி அனுப்பிச்சேன். நான் சொல்லி அனுப்பிச்ச அந்த கேதசை ஆரம்பித்தோன்னா தாப்பனார் பிரிஞ்சு போயிட்டார் இன்னொரு மனைவியோடு, அவர் அந்த அந்த குழந்தையுடைய தாப்பம் பிரிஞ்சு போயிட்டார், உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே சம்மந்தப்பட்டவ எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்த்தணும், அந்த குழந்தையின் அப்பா ஜாதகம், மனைவியின் ஜாதகம், அவருடைய ஜாதகம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமைப்பு யாருடைய செல்லம், எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குடும்ப ஜாதகங்களையும் பார்க்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன். ஆகவே யாருடைய கேரக்டர் அந்த குழந்தையோட இருக்குன்றதுக்கு இதுதான், சூரியன் பலத்து, சூரியன் சுபத்துவமாகி, சூரியன் நல்ல பாவகங்களில் இருக்கும்போது, சந்திரனை விட அதிகமாக இதாக இருந்தால் தகப்பன் நல்ல தகப்பனாகவும், தகப்பனும் மகனும் மகளும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருப்பாங்க ரொம்ப வெளிப்படையாக. சூரியனோடு சேரக்கூடாத கிரகம் எது, இதுதான் சூரியனோடு. இன்னொன்று சொல்லிடுறேன், சூரியனோடு சேரக்கூடாத முதல் கிரகம் சனி, ரெண்டாவது கிரகம் ராகு. சந்திரனோடு சேரக்கூடாத முதல் கிரகம் ராகு, ரெண்டாவது கிரகம் சனி. இதுலேயும் ஏன் இப்படி சொன்னேன்னு யோசிச்சு பாருங்கள், இன்னொரு நாள் என்றைக்காவது ஒரு வீடியோவில் விளக்கம் தர்றேன். சூரியனோடு சனி சேர்க்கும் போது தகப்பன் மகன் உறவு எல்லா வகையிலும் கெடும், குறுப்பார்வை சுகத்துவம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக கெடும். ஒரே ரூமில் தாயும் தகப்பனும் பிள்ளையும் இருந்தாங்கன்னா 10 நிமிஷத்தில் சண்டை பிடிச்சிக்குவாங்க, அந்தளவுக்கு மோசமான தலைமுறை இடைவெளி இருக்கும். சந்திரனோடு ராகு சேரும்போது நல்ல தாய் அமைப்பு இவருக்கும் இருக்காது, அந்தமாவும் ஏதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இவ்வளவுதான், குழந்தைக்கு தாயும் தகப்பனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் இதை மட்டும் பிடித்து கொண்டால் போதும்.